ஹாய் காய்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், போயிட ஈவெண்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன ஃப்ரீயாக வரப்போகுது, முக்கியமாக நம்மளுக்கு ஃப்ரீ பண்டல், ஃப்ரீயாக டைம் அண்ட் ட்ரையல் வெப்பன் ட்ரையல் வவுச்சரு, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சில ரிவார்டு கிடைக்க போகுது. முக்கியமான அப்டேட்டு, ஃப்ரீயாக நம்மளுக்கு மேஜிக் கியூப் கிடைக்குது. வரப்போகிற ஃப்ரீ ஃபயரை பற்றி அப்டேட் என்னென்ன வந்திருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமாக நம்மளுக்கு ரேங்க் சீசனோட முக்கியமான அப்டேட் வந்திருக்கு, அதையும் பார்க்கலாம். வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு மட்டும் லைக் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்மளோட ஸ்டோருக்கு மீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்க. நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயரை பற்றி முக்கியமான அப்டேட்லாம் வந்திருக்கு, இந்த அப்டேட்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சில அப்டேட்லாம் வந்திருக்கு. செப்டம்பர் போய் பாஸோட லாஸ்ட் 150 பேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிரெடிட் பாக்ஸுக்குள்ள என்னென்ன ரிவார்டு கிடைக்கும் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 4 பண்டல் கொடுத்துருக்காங்க. எலிட் பாஸ் பண்டல், நம்ம வந்து ஒவ்வொரு பண்டலும் பார்த்துட்டிங்கன்னா செம லுக்காக இருக்கும். பழைய எலிட் பாஸ் பண்டல் நம்மளுக்கு மறுபடியும் போய் பாஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம மிஸ் பண்ணுவோமா? கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு 4 பண்டல், நம்மளுக்கு 4 பண்டலுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. பண்டலுக்கு அப்புறம் எமௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம எலிட் பாஸ் எமௌண்ட் அதுவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. 150 லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இந்த கிரெடிட் பாக்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் நம்ம அந்த கிரெடிட் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஐட்டம் கொடுப்பாங்க. கிரெடிட் பாக்ஸ்க்குள்ளே எப்பவும் லெஜெண்டரி கன் ஸ்கின் கிடையாது, நார்மலான கன் ஸ்கின் தான், அது பர்மனெண்ட்டாக கிடைக்கும். அது பக்கம் எமௌண்ட், இந்த எமௌண்ட்லாம் வந்து எலிட் பாஸில் உள்ள அந்த எமௌண்ட் தான், செமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ஒரு சூப்பரான எமௌண்ட். அடுத்ததாக இந்த சலாம் எமௌண்ட், அதுவும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷர்ட்டு, ஃபீமேலோட ஷர்ட் கொடுத்துருக்காங்க, மேல் ஷர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வந்து எலிட் பாஸ்க்கு உள்ளது, அதுவும் நம்மளுக்கு அதை கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஷர்ட்லாம் பார்த்துட்டிங்கன்னா பழைய ஷர்ட்டு, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பழசு, அதையும் நம்மளுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. எலிட் பாஸோட பேக் பேக் நம்மளுக்கு வந்திருக்கு. பேக் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரிவெஞ்ச் பேக் பேக், வேறு மாதிரி இருக்கும். மற்றபடி எலிட் பாஸோட பேக் பேக்கு, இன்னொரு எலிட் பாஸோட பேக் பேக்கு, அதுவும் நல்லாயிருக்கு. எலிட் பாஸோட பேக் பேக் அப்படின்னா கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு லூட் பாக்ஸ், லூட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருப்பாங்க, ரெண்டுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். அதுக்கு ஒரு பேரஷூட்டு, ரெண்டு ஸ்கேட்போர்டு. ஸ்கேட்போர்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஃபயர் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று, இது கொஞ்சம் முக்கியதாக இருக்கும், ரெண்டு ஸ்கேட்போர்டு இதில் வந்திருக்கும். பேரஷூட்டு, ரெண்டு பேரஷூட்டு, அவதார் பேனர், பேனர்னால் நம்மளுக்கு நிறைய பேனர் கொடுப்பாங்க. அவதாரும் அதே மாதிரி தான், ஒரு 4-5 அவதாரம் அதில் இருக்கும். எல்லா அவதாரம் பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு சில அவதாரம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் பார்க்குறக்கு லுக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஷர்ட்டு, அதில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஷர்ட் ரகமும் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பேக் பேக்கு, முக்கியமான பேக் பேக், முக்கியமான ஸ்கேட் போர்டெலாம் கொடுப்பாங்க, அதுவும் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பேனர் அவதார், அதுவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக லூட் பாக்ஸ்னு ஒன்று சிம்பிளாக ஒன்று கொடுப்பாங்க, அது பார்த்துட்டிங்கன்னா ஒன்று நல்லாயிருக்கும், ஒரு சில இது கொஞ்சம் பொக்கையாக இருக்கும். இந்த ட்ரிப் நல்லா தான் கொடுத்துருக்காங்க. சிறப்பான அப்டேட்டு, நம்ம செப்டம்பர் போய பாஸோட லாஸ்ட் 150 லெவலுக்கு மேலே வரப்போகிற கிரெடிட் பாக்ஸ் ரிவார்டு, இவ்வளோ ரிவார்டு நம்மளுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு பயங்கரமான அப்டேட்டே கொண்டு வந்திருக்காங்க. பிஆர் மோடு நம்மளுக்கு வரப்போகிற, இன்னும் 3 நாள் இருக்குது, ரேங்க் சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது, நியூ ரேங்க் நம்மளுக்கு அப்கிரேட் ஆகுது. என்ன ரேங்க் வருது பாருங்கள், ஹீரோனிக் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எலைட் ஹீரோனிக் வருது. இதுக்கப்புறம் நம்மளுக்கு மாஸ்டர் வருது, மாஸ்டருக்கு அப்புறம் எலைட் மாஸ்டர் வருது. பார்த்துக்கிடுங்க எவ்வளோ கொண்டு வராங்க பாருங்கள், எலைட் ரேங்க் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. டூஇஸ் கார்டு, அதாவது நம்மளுக்கு ரேங்க் ப்ரொடெக்ஷன் பண்ணுற கார்டு நம்மளுக்கு ரேங்கோட ஃப்ரீ ரிவார்டில் கிடைக்குது. ஒவ்வொரு ரேங்குக்கு அப்புறம் நம்மளுக்கு இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. எப்பவும் நம்ம கோல்டு கைன் அதெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ரேங்க் அப்கிரேட் பண்ணுற கார்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ரேங்க் சீசன் சேஞ்ச் ஆகுது, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சின்ன பக்கு, ஒரு சில இதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. என்ன அப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து இந்த ட்ராப்பு இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்க. எப்பவும் நம்மளுக்கு இந்த கீ போட்டு லாக் ஓப்பன் பண்ணி அதில் லூட் எடுப்போம், அதில் 4th லெவல் வெஸ்ட்டு, இன்னும் ஒரு சில லூட்டு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு மெயின் அப்டேட் இருக்குது, நம்ம சிங்கிள் ரிவ்யூ பண்ணுறது. நிறைய பேர் ரிவ்யூ பண்ணுவோம், அது ரொம்ப டைமிங் எடுத்துக்கிடும், இனிமேல் அப்படி கிடையாது. டைமிங் அப்படியே குறைக்க போகிறாங்க. எப்படி நம்ம நார்மலாக ரிவ்யூ பண்ணுற பாயிண்ட் இருக்குல்ல, அந்த பாயிண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணால் எவ்வளோ டைமிங் எடுத்துக்கிடுமோ, அதே மாதிரி வெல்டிங் மிஷினில் சிங்கிள் ரிவ்யூ பண்ணுற மாதிரி அந்த கார்டு மூலிமா, ஃப்ரீ கார்டு ரிவ்யூ பண்ணுற மூலிமாவும் அதே டைமிங் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு 3 அப்டேட் மட்டும்தான் ஒரு மினி அப்டேட்டாக ரேங்க் சீசனில் வந்திருக்கு. இந்த ஒரு அப்டேட்டும் கேமுக்குள்ளே நம்ம சேஞ்ச் ஆக போகுது. ரேங்க் சீசன் இந்த மாதிரி அப்டேட்லாம் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க, சும்மா தரமாக இருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ரேம்பேஜ் ஈவெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம போயட ஈவெண்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாதத்தில் நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, செப்டம்பர் மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு போயட ஈவெண்ட்டோட அப்டேட் என்ன கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன். அதில் நம்மளுக்கு என்ன ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த பண்டல் வருது, பண்டல் க்ரீன் கலரில் ஒரு பண்டல் லான்ச் பண்ணுறாங்க. தலையில் தொப்பி வேற லெவல் மாசாக இருக்கிற தலைவர், இந்த காஸ்ட்யூம் போட்டாலே ரொம்ப கெத்தாக இருக்கும் போல். ஏன்னா அதோட ஷூலாம் பார்த்துட்டிங்கன்னா மாசாக இருக்குது,
ஏதோ செகண்ட் லைட் போட்ட மாதிரி ஒரு ஃபீல்ல கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஃபீமேல் பண்ற அதே மாதிரி தான், பாட்டர் ஷர்ட் எல்லாமே கிரீன் கலரு, அது போக ஒரு ஹேர் ஸ்டைலு பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இது நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குது, இந்த ஸ்பைடர் ஈவெண்ட்ல ஃப்ரீயா கிடைக்குது. ஸ்பைடர்னா நம்ம போயிட்ட ஈவெண்ட்ல ஒரு ஸ்பைடர் மாதிரி ஒரு சின்ன ஈவெண்ட் வரும், அந்த ஈவெண்ட் மூலியமா இந்த ஃபீமேல் பண்டல் ஃப்ரீயா கொடுப்பாங்க. பண்டல் செம சூப்பரா இருக்கும், பண்டலும் நல்லா இருக்கு. அது போக நம்மளுக்கு அந்த ஃப்ரீயா கொடுக்குறாங்களா, அது போக நம்மளுக்கு அந்த ஈவெண்ட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும். அந்த ஸ்பைடர் ஈவெண்ட்ங்கிறது நீங்க ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணி அவங்க கூட கேம் பிளே பண்றது, அங்க கேம் பிளே பண்ற மூலியமா நம்மளுக்கு அந்த டாஸ்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். நீங்க ஒவ்வொரு டாஸ்க்கும் ஸ்டார் மூலியமா கம்ப்ளீட் பண்ணி எல்லா ரிவார்டும் எடுத்துக்கிடலாம். வரிசையா நிறைய ரிவார்டு கொடுப்பாங்க, பண்டல், கன் ஸ்கின், முக்கியமா வவுச்சர், அன்லிமிட்டடா வவுச்சர் கொடுப்பாங்க, ஃப்ரீயா மேஜிக் கியூப் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஃபீமேல் பண்டல் ஃப்ரீயா கொடுக்குறாங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தரமான அப்டேட் இருக்கு. அன்லிமிட்டடா வவுச்சர், வவுச்சர் நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். டைம் ட்ரையல், வெப்பன் ட்ரையல் வவுச்சர் நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்கும். இது வந்து ரேங்க், ரேங்க் மாதிரி ஒரு சின்ன ரேங்க் மாதிரி கொடுப்பாங்க, குளோபல் லெவலில் இந்த ரேங்க், அந்த ரேங்கை கம்ப்ளீட் பண்ணுற மூலிமா நம்மளுக்கு இந்த ரிவார்டெலாம் கொடுப்பாங்க. எல்லா ரிவார்டுமே ஒரே டைமில் கிளைம் பண்ணுற மாதிரி தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த G36ல ஒரு ஸ்கின் கொடுக்குறாங்க, ஷார்ட் கன்ல, பைஷனில் ஒரு ஸ்கின், அக்யூரேசி 2 கொடுத்துருப்பாங்க, மூவ்மெண்ட் ஸ்பீடு சிங்கிள், ஸ்கின் நல்லா இருக்கு. G36 அதுவும் நம்மளுக்கு தரமான ஸ்கின், அக்யூரேசி 1, ரேஞ்ச் சிங்கிள் கொடுத்துருக்காங்க, ஆனால் ரீலோடு ஸ்பீடு மட்டும்தான் மைனஸ். பேக் பேக் நம்மளுக்கு கிடைக்குது, பேக் பேக் எல்லோ கலரில் அப்படி பணம் கீழே கொட்டுற மாதிரி ஒரு பேக் பேக், இது நல்லா இருக்கு. தேர்ட் லெவல் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, செகண்ட் ஃபர்ஸ்ட் லெவல் கொஞ்சம் ஓகே தான் இருக்கும். புது பேக் பேக் நம்மளுக்கு லான்ச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஃபைனலாக ஈவோ கன், குரோஸா, குரோஸா நம்மளுக்கு லான்ச் ஆகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம அடுத்ததை போயிட ஈவெண்ட்டில் ஈவோ கன் பார்க்குறோம். குரோஸாவோட அப்டேட் பார்த்துட்டிங்கன்னா, ரைட் அவேர் டபுள் ப்ளஸ், டேமேஜ் சிங்கிள், மூவ்மெண்ட் ஸ்பீடு மட்டும்தான் மைனஸ். இதோட டேமேஜ், உடம்பு டேமேஜ் எவ்வளோ கொடுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா 39 கொடுக்குது, ஹெட் டேமேஜ் 216. ஈவோ கன் குரோஸா தரமாக கொடுத்துருக்காங்க, செம வேற மாதிரி ஓபியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு பேண்ட் ஸ்கின், லூட் பாக்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன வந்துடும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஃபைனலாக நம்மளுக்கு லெஜெண்ட்ரி ஈவோ பண்டலாக போயிட ஈவெண்ட்டில் ஒரு லெஜெண்ட்ரி போய பண்டல் லான்ச் பண்ணிடுவாங்க. மற்றதெல்லாம் மான்ஸ்டர் ட்ரெக் அதெல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். ஒரு சில ரிவார்டு நம்மளுக்கு டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், பண்டல் மட்டும் டைமண்ட் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும், மற்ற எல்லா ரிவார்டுமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது அந்த போயிட ஈவெண்ட்டில் லெஜெண்ட்ரி ஈவோ பண்டல் அது நம்மளுக்கு லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு டெவில் ஸ்கேலர் ஈவெண்ட்டோட ஒரு சில அப்டேட் வந்திருக்கு. ஆல்ரெடி இந்த பேனரை பார்த்துருப்போம், இது வந்து போயிட ஈவெண்ட்டில் உள்ளது கிடையாது, டெமின் ஸ்கைலர் ஈவெண்ட்டோட ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட்டில் பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு கேமுக்குள்ளேயே பியர் மோடு ப்ளே பண்ணும்போது ஒரு ஜாம்பி மேட்ச் அப்படிங்கிறது ஒன்று சின்னதாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஜாம்பி மோடு மாதிரி ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, இதை வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான். இதை நீங்கள் அட்டாக் பண்ணி லூட் அதிகமாக எடுத்துக்கிடலாம். லூட் அதிகமாக எடுக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு மோடு கேம் ப்ளே வந்திருக்கு, செம சூப்பராக இருக்கும். இதுவும் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு அப்டேட். இப்போல்லாம் நம்மளுக்கு ஃப்ரீயாக டைமண்ட் கிடைக்குது விண்ட்ஸோ கோல்டு ஆப்பில். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோடு பண்ணால் போதும், டவுன்லோடு பண்ணி நம்ம ஃப்ரீ ஃபயர் ப்ளே பண்ணாலே போதுங்க. இல்லைனா நீங்கள் 70 மேற்பட்ட கேம் இருக்குது, எந்த கேம் ப்ளே பண்ணாலும் சரி உங்களுக்கு டைமண்ட் கிடைக்கும். பேடிஎம் காசு 5000 மதிப்பில் காசு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க, 1000 டைமண்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இவ்வளோ ரிவார்டு நம்ம விண்ட்ஸ் ஆப் மூலியமாக கொடுக்குறாங்க. மறக்காமல் ஆப்பை டவுன்லோடு பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்கை கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், உடனே டவுன்லோடு பண்ணி இதுவரை வேறு யார் மூலியமாக டவுன்லோடு பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை டிலீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம லிங்க் டச் பண்ணி டவுன்லோடு பண்ணி 5000 பேடிஎம் காசை உடனே நீங்கள் வித்ரா பண்ணிக்கிடலாம். மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள், ஃப்ரீயாக டைமண்டு, ஃப்ரீயாக 5000 மதிப்பில் பேடிஎம் காசு எல்லாமே உடனே கிடைக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக டைமண்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு வின்ஸ் ஆஃப் கோல்ட் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.